Hey guys, this is Built Digitally Nangotham. Welcome back to another tutorial video. So in the video la meda pathi paaka porom appdi pathina eppadi or HDRI texture add pandrathu abingiradha dhaan paaka porom porathukku munadi video ku porathukku munadi pathina namba eppadi indha or infinity background abdi ready pandrathu abingiradha paathom appo rendu moonu video ku munadi paathom so adha neenga enna paakala ungalukku theriyala abdi na poi revert panni paarenga and eppadi texture add pannu theriyala abdinalo neenga poi adha namba channel check panni pathinga irukum and description லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ யா லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்சரை வந்து ஹைட் பண்ணிவிடுவோம். ஸோ விச் வி டோன்ட் நீட் ஹியர் எனி மோர். போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடிங் டேபுக்கு போகிறோம். எப்படி நம்ம HDRI ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடிங் டேப் போய்க்கிறோம். ஷேடிங் டேப் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப். ஸோ இதோட டெக்ஸ்சர் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாக இது செலக்ட் பண்ணியிருந்தனால அதோட பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் காட்டுது. பட் நம்மளுக்கு தேவையானது இந்த வேர்ல்டு. இந்த வேர்ல்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த ரெண்டு ஆல்ரெடி இருக்கணும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும் அண்ட் ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணி சர்ச் போய்க்கோங்க. பிகாஸ் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு சர்ச். அதோட கண்டு நம்மளாக போய் கண்டுபிடிக்க வரும். சர்ச் பண்ணுறது ஈஸி. ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு நம்மளுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா இமேஜ் டெக்ஸ்சர், இதுதான் நமக்கு தேவை. அண்ட் ஒன் மோர் இன்னொன்று தேவைப்படுது, விச் இஸ் முன்ன வரும்போது இருந்துச்சு பார்த்தீங்களா, டெக்ஸ்சர் கோஆர்டினேட். இதுவும் நம்மளுக்கு தேவை. அண்ட் இதுக்கு நடுவில் வி நீட் சர்ச் கொடுத்துட்டு மேப்பிங், இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ தட் இட் வில் பி ஈஸி. நான் இதே ஆக்சுவலாக இந்த மூணு போதும், பட் இது ரெண்டும் இதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அந்த உங்களோட HDRI டெக்ஸ்டர் ஆட் இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெயினாக ஏதோ ஒரு கலர் வரதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து இந்த வெக்டரையும் இந்த ஜென்ரேட்டரையும் ஆன் பண்ணல, டெக்ஸ்டர் கோஆர்டினேட்லையும் மேப்பிங்கையும் நம்ம ஆன் பண்ணல. ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான இந்த ஒரு டெக்ஸ்டர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இதுக்கு இடத்துல தான் இருக்குது, பட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு இடத்துல வி ஹவ் காட் தி ஹாலிவுட் சைன். ஹாலிவுட் சைனோட பேக் சைடு HDR இமேஜ் இது. ஸோ அதோட இது வந்து நம்ம பேக்ரவுண்டாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆட் இட். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையானது டெக்ஸ்டர் கோஆர்டினேட், மேப்பிங் அண்ட் இமேஜ் டெக்ஸ்டர்க்கான இந்த மூணையும். ஸோ இமேஜ் டெக்ஸ்டரில் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெக்டரில் இது ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட்டர்லேருந்து வெக்டருக்கு போனுச்சுன்னா உங்களோட இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் HDRI டெக்ஸ்டரை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூ கேன் ஆட் இட் டு யுவர் பேக்ரவுண்ட். ஸோ இது இப்படி தான் நான் வந்துட்டு அந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ தட் இஸ் இட் ஃபார் த வீடியோ. இப்படி தான் நீங்கள் ஒரு HDRI இமேஜ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டூ இட் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஐம் அவுட்.